அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஐஷாஸ் ஃப்ளேவர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. இதுக்கு பேர் வந்து ஃபுட்பால் சிக்கன் தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கிக்கோங்க. ஸோ இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்திருந்தேன் மீடியம் சைஸில். நீங்கள் பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மட்டன் மசாலா இருக்கும்ல சக்தியில் அது, கரம் மசாலா தூள், மல்லிப்பொடி, சீரகப்பொடி கூட சேர்த்து செய்யலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சீசனிங்ஸ், ஆனியன் பவுட்ரு, கார்லிக் பவுடர்லாம் வச்சுருந்ததுனால நான் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இது கூட சோயா சாஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லெமன் புழிஞ்சிட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், அந்த மிக்சரே கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ப்ரெட்டில் இது பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கிறோம். ஸோ நான் பைண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முட்டை டிப் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கணும் எல்லாத்தையும். ஒரு சின்ன சைஸ் சிக்கன் பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எக்கில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட்டில் டிப் பண்ணிக்கோங்க. இது வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, சின்ன சைஸ்லேயே பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ப்ரெட்டு சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே இருக்க சிக்கன் வேகாது. அதனால தான் சொல்கிறேன், சின்ன சைஸாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுட்பால் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.